15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். 15,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு சிலது மட்டும்தான் வாங்குறதுக்கு ஒருத்தான மொபைலாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5G மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டிங் 5G மொபைலை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15,000 ரூபாய்க்கு ஏதாவது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸ் வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, ஹைப்ரிட் SSD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம், பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது. இந்த வீடியோ 500 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக்பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்வேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்வேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக்பேண்டை தந்திருக்கோம், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 month 500 likes ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்வேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் VIVO T3X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz இருக்குது. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p 30fps நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. 8MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான் இருக்கும் 8MP கொடுத்துருக்கிறதால. ஸோ செல்ஃபி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் திஸ் மொபைல். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டரான சார்ஜிங் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SSD ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட். 14,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 14,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது, மெயின் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ப்ராசஸர், பேட்டரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120Hz கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தரும். அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். 1920Hz PWM டிம்மிங் இருக்கிறதால ஐக்கு அந்த இதை பிரச்சனையும் வராது. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 108MP ப்ரைமரி கேமரா, 2MP மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுமே 16MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது.
பட் ஒரு சின்ன நெகட்டிவ், ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்டுக்கு மேலே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. அண்டு போக்கோ மொபைல் அப்படின்னு எடுத்தாலும் நமக்கு IR பிளாச்சருமே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த மொபைலோட 8GB 128GB ரெண்டு இப்போதைக்கு 15000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 15000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மொபைல், இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணாங்க, பட் ஆண்ட்ராய்டு 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ராய்டு 13 ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் போக்கோ X6 நியோவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே IPS LCD பேனல் தான். ஆம்லெட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ். 50MP ப்ரைமரி கேமரா, இதில் நமக்கு OIS இருக்குது. அண்ட் 8MP வைட் ஆங்கிலும் கொடுத்துருக்காங்க. OIS இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஆண்ட்ராய்டு 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் மீடியா டெக் டிமென்சிட்டி 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்கு. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் டால்பி அட்மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட் போதைக்கு 15000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 15000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஆம்லெட் 120Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு ஆம்லெட் 120Hz இருக்குது. ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 7050 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட் போதைக்கு 16000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16K வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15K கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவாக நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம், அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேராலமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோவோட எழுதி கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.